ப்ரோ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை கிட்டன் வந்து இப்போ அவைலபிள் சேல்ஸ்க்கு இருக்குது, என்னென்ன வெரைட்டி ப்ரோ இருக்குது? கிட்டன் எப்போவுமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. ஓகே, வெரைட்டி வந்து டால் ஃபேஸ், செமி டால் ஃபேஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்காங்களா இவங்க, என்ன வெரைட்டி ப்ரோ? இவங்க வந்து டால் ஃபேஸ் ப்ரோ, பியூர் டால். இதுவும் டால் தான். இது ரெண்டும் வந்து மேல், இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட், இது இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டு. ஸோ ரெண்டும் பை கலரு, பை கலர்ல கிரே வித் ஒயிட் வரது ரொம்ப ரொம்ப. எனக்கு வந்ததுல இருந்து இந்த கேட் மேலதான் ஒரு கண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு கேட். ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. யாருக்காச்சும் எக்ஸ்ட்ரீம் பஞ்சு இல்ல பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் மெயின் கோம் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க ரூட் தம்பி ஃபன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அகமத் கேட்ரி தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ஷியன் கேட் மட்டும் எடுத்து ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் பேர்ஷியன் கேட்மே இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ நம்ம நேம் சொல்லுங்கள், உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுங்க. ப்ரோ ஆக்சுவலி என் பேர் பார்த்தீங்கன்னா அகமத் சாது. நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து பர்ஷியன் கேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஓகே, 2 இயர்ஸாக வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சது. இப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. ஓகே, ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணதே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது பப்ளிக் கிட்டேருந்து. அதுலாம் நல்லா நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டு, டபுள் கோட், ட்ரிபிள் கோட் எல்லா வெரைட்டி இருக்கும் பர்ஷியன் கேட்ஸில். டால் ஃபேஸு, செமி டால் ஃபேஸு, செமி பஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பஞ்சு எல்லாம் வெரைட்டி இருக்கும் ப்ரோ. இப்போ கொஞ்ச நாள் பேர்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், பேர்ட்ஸும் கேட்ஸ் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். பேர்ட்ஸ்னா அவ்வளோ பீக்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சரியா ப்ரோ, இப்போ கேட்ல வந்து நீங்கள் எத்தனை வெரைட்டி சொல்றீங்க ப்ரோ? ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அந்த மாதிரி இருக்கா, இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி போத்தா சேம்ன்ற மாதிரி இருப்பாங்களா? இல்லை, எக்ஸ்ட்ரீம் பஞ்சுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம் ரொம்ப. எக்ஸ்ட்ரீம் பஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம். டால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2K 1.5K மெயின்டெனன்ஸ் பர் மந்த் வரும். ஓகே, ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் பார்த்தீங்கன்னா பர் மந்த் 10,000 நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மந்த்துக்கு 10,000 ஆமாம். ஆமாம், கேட்டோட ரேட்டே அவ்வளோ தானே இருக்கும். ஆமாம், கேட் ரேட் வந்து 40,000-35,000 வரும் பேர், சிங்கிள் பேர். ஆமாம், அவ்வளோ வரும். ஸோ பர் மந்த்து 8,000-10,000 அது வந்து கண்ணில் தள்ளி போயிட்டு இருக்கோம். ரொம்ப அதுலாம் மெயின்டெனன்ஸ் அதிகம் ப்ரோ. இப்போ பர்ஷியன் கேட்டில் நெயில்லாம் நல்லா இருக்கல ப்ரோ? நெயில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கீழே இது பொறாண்டது அப்படி சொல்கிறாங்க, அது இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம்? நெயில் எப்படி கட் பண்ணுவேன் உங்களுக்கு? பர் மந்த்து மந்த்லி 2 இயர்ஸ் கட் பண்ணால் போதுங்க. ஓகே, 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் அதுக்கு தனியாக நெயில் கட் வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நெயில் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக கட் பண்ணாமல் எந்த ஏஜ்னு ஷார்ப்பாக இருக்குதோ அது மட்டும் கட் பண்ணால் போதும். நல்லா க்ளீனாக கட் பண்ணிருக்கீங்க, ஏன்னா எதுவுமே கையில் குத்தவே இல்லை. ஆமாம், கட் குத்தாது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா குத்தம், இவங்க நான் கட் பண்ணல. இன்னும் கட் பண்ணுற வயசு ஆகலை, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணோன்னா பிளட்டு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 70 டேஸ் தாண்டி 75 டேஸ் தாண்டா தான் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது வந்து 60 டேஸ் இருக்குது, இது வந்து 80 டேஸ் ஆயிடுச்சு இதுக்கு. ஓகே, 80 டேஸ் ஆகிட்டாங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ பர்ஷியன் கேட் வளர்க்குறாங்கல்ல ப்ரோ, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு ஐடியா கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு டைம் வாங்குறாங்கன்னா இந்த கேட் எப்படி பார்த்துக்கணும்? மெயின்டெனன்ஸ்க்கு பர் மந்த்துக்கு 1,500-2,000 ஆகும். இல்லை டாக்டர்ஸ்க்கு செலவு அதிகமாச்சுன்னா 2,000 ஆகும். டாக்டர்கிட்ட மந்த்லி மந்த் நம்ம கூட்டு போடுவோம் ப்ரோ? இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் போனால் போதும். ஃபீமேலுக்கு வந்து நம்ம ப்ளீடிங் போது மட்டும் செக்அப் பண்ணிக்கணும் அடிக்கடி. அது செக்அப் பண்ணி தான் நம்ம மீட்டிங் போடணும். ஸோ இந்த மேலுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வச்சுனா மட்டும் போக வேண்டியதாக இருக்கும். மேலுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, ப்ளஸ் மேலே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஆனால் எல்லா இடத்துலையுமே ஃபீமேல் தான் கொஞ்சம் பெட்டாக இருக்கும் நல்லா விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அது ஒரு வயசு வரைக்கும் தான் மேல், அது லைஃப் லாங் ஃப்ரெண்ட்லி. லைஃப் லாங் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி விசுவாசமாக இருக்கும், என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஓகே, நல்லா குழந்தை மாதிரி மண்டியில் படுத்து தூங்கினா ரொம்ப சாஃப்டாக ப்ரோ? என்ன? ஆமாம், ரொம்ப சாஃப்டாக ப்ரோ. டெஸ்ட்லேயே தான் தூங்க வந்தேனும் அவன். ஓகே, நல்ல கேட்டு. இதுவுமே இப்போ சேல் தானே ப்ரோ? எல்லாம் சேல் தான் ப்ரோ. ஸோ இன்னும் கலர்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சிங்கிள் கலர், டபுள் கலர். டபுள் கலர் வந்து பை கலர் சொல்லுவாங்க, ஒயிட் வித் ஏதாவது ஒரு கலர் வந்துச்சுன்னா. ஸோ இவன் வந்து பை கலர், பை கலர் அதுவும் கிரே அண்ட் ஒயிட், சாரி கிரே அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு, எக்ஸ்ட்ரீம்லி ரேரு. அப்படி வர வராது இந்த மாதிரி கலர்லாம் கொஞ்சம் கச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இந்த கலர் கலர் பார்த்துருந்தேன் எங்கேயாச்சும். ஐயா கொஞ்சம் தூங்குறா, நல்லா டிஸ்டர்ப் பண்ணி எடுத்து காட்ட முடியல. இல்லை பார்த்துருக்கீங்களா கேட்குறேன். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர். ஆமாம், இந்த கலரில் வேணால் நீங்கள் இந்த மோஸ்ட் காமனாக பார்க்கலாம் நீங்கள். பட்டு இந்த கலர் கலரு, கேலிக்கோ கலரு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரேர் தான் ப்ரோ. இப்போ டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு கொஞ்சம் லாயலாக இருக்கும், அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. கேட்டில் வந்து மேல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, மேல்ஸ் வந்து எப்போவுமே விசுவாசமாக இருக்கும் ப்ரோ. அது கேரண்டி ரொம்ப 99% மேல் கேரண்டி இதுவாக இருக்கும், விசுவாசமாக இருக்கும், கேரண்டி தரலாம். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஃபீமேல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குட்டி பெற்றுக்கிற மைண்ட் செட் தான் எப்போவுமே. ஓகே, மேல் ஒரு வயசு, ஒரு 1.5 வயசு 1 வயசு தாண்ட அப்புறம் தான் அது வந்து மேட்டிங் மைண்ட் செட் வரும். பட்டு நீங்கள் மேட்டிங் போட்டுகிட்டே கரெக்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசுவாசமாக ஒரு நாய் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி மேல் இருக்கும். மேட்டிங் டைம் வரப்போ மட்டும் மேட் பண்ணிடணும், வெயிட் பண்ணிடணும். இல்லைனா நம்மளுக்கு கடிக்கும்,
கொஞ்சம் இதாயிரும், என்ன சொல்றது, ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும். ஆமா குட்டி போடுறதுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவாங்க, குட்டி போடுறதுலயே இருப்பாங்க, மேட்டிங்லயே இருப்பாங்க, கத்திட்டே இருக்கும் ஹீட் இருந்துச்சுன்னா நம்ம விடாது சும்மா. மேல் வந்து அப்படி இல்ல, இப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னா மேல் வாங்கிடுவாங்க, அப்படி மெயின்டைன் பண்ண முடியல வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கேட் இருந்தால் போதும், அந்த மாதிரினா நீங்க ஃபீமேல் போயிடலாம். நான் மோஸ்ட் சஜஸ்ட் பண்ணது எல்லாருக்கும் மேல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரெண்டும் வந்து மேல், இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட், இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டு. ஸோ ரெண்டும் பை கலரு, பை கலரில் கிரே வித்து ஒயிட் வர்றது ரொம்ப ரொம்ப வேறு. நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி கலர்லாம், இந்த மாதிரி கலர்லாம் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி ஃபுட்டுலாம் கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க ப்ரோ கேட்ஸ்லாம்? நான் வந்து இந்த மியோன்னு ஒரு ஃபுட் வரும் ப்ரோ, எப்படி டாக்ஸ் வந்து பெடிகிரியோ அந்த மாதிரி இதுக்கு வந்து மியோன்னு ஒரு ஃபுட் வரும். ஸோ வெளிக்கிறது ராயல் கிணறு மாதிரி கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியாவும் மியோ. ஆமாம், கேட்டுக்கு ராயல் கிணறு கேட்டுக்கு வருது, பட் வந்து அதுதான் பெஸ்ட்டு ஓப்பனாக சொல்ல போனால் ராயல் கிணறு, ராயல் கேன் கேட்டுக்கு அது தனி வரும், அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்னு சொல்லுவாங்க, பேக்கெட் ஃபுட்டு கொடுக்கலான்னுவாங்க, கேட்டுக்கு எப்படி ப்ரோ, ஹோம் ஃபுட் ஆகுமா இல்லை பேக்கெட் ஃபுட் ஆகுமா? கேட்டு பார்த்தோம்னா பேக்கெட் ஃபுட் தான் ப்ரோ, பேக்கெட் ஃபுட். ஹோம் ஃபுட் கூட கொடுக்கலாம் ப்ரோ, இந்த மாதிரி பீஃப் பாயில் பண்ணி, சிக்கன் பாயில் பண்ணி, ஓகே மட்டன் பாயில் பண்ணி கூட கொடுக்கலாம். ரொம்ப அதை வந்து ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கும், ஊட்டச்சத்து அதிகம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேட்ஸ் வந்து சாப்பிடாது அதெல்லாம், பேக்கெட் ஃபுட் மட்டும் தான் லைக் பண்ணும். பேக்கெட் ஃபுட் தான். ஆமாம் ரொம்ப பிடிச்ச பசங்களுக்கு எப்படி சாக்லேட் பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபுட் தான் பிடிக்கும். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, சில பேர் மட்டன் கொடுப்பாங்க, பீஃப் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த பாயில் பண்ணி கொடுத்து பெஸ்ட்டு, ஏன்னா டைம் எக்ஸ்ட்ரா ஆகும், அது ஒரு இதுதான் ட்ராபேக்கு, மணி எக்ஸ்ட்ரா ஆகும். பட்டு வந்து அது ஹெல்த்தியாக இருக்கும் கேட்டு, அது ஒரு நல்ல இது. மோஸ்ட் ஆஃப் த கேட் சாப்பிடாது, சில கேட்ஸ் வந்து சாப்பிடும். ஓகே ப்ரோ, இப்போ உங்களோட சஜஷனில் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு பேக்கெட் ஃபுட் கொடுக்க சொல்லுங்கள், இல்லை உங்களால் முடிஞ்சால் ஹோம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ப்ரோ? ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும் பேக்கெட் ஃபுட் கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ரோ கேட்டுக்கெலாம் வேக்சின் எப்படி ப்ரோ பண்ணலாம், எத்தனை நாளுக்கு அப்புறம் வேக்சின் வந்து 50 days நீங்கள் போடுறது பெஸ்ட் ப்ரோ? ஓகே, அந்த வேக்சின் வந்து எதுக்காக ப்ரோ? எதுக்காகனா வந்து வைரஸஸ் எந்த விதமான ஒரு வைரஸஸோ கேட்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் போடுவாங்க. ஓகே, மூணாவது ஒரு லாஸ்ட்டாக ஒரு டோஸ் பண்ணுவாங்க வேக்சினேஷன், மொத்தம் 3 doses. அதில் 3வது டோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ARVன்ற ஒரு வேக்சின் போடுவாங்க, அது ஃபுல் ஃபார்ம் வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரேபிஸ் வந்தால் அது நம்மளுக்கு பைட் பண்ணியோ எது விதமான நம்மளுக்கு எதாவது வராமல் இருக்கிறதுக்கோ, அது யாராவது ஒரு நாயை பைட் பண்ணி எதுவுமே ரேபிஸ் வராமல் இருக்கிறது தான் ARV போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 doses வந்து CRV போடுவாங்க, அது வந்து ரெண்டும் வைரஸ்க்கு தான். ஓகே, இப்போ இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டு, இப்போ இருக்கிற ஒரு இதுக்குமே இதுக்கு வேக்சின் மஸ்ட் ப்ரோ, வேக்சின் மஸ்ட் ப்ரோ. டாக் வந்து பார்த்தோன்னா வேக்சின் பண்ணாமல் விட்டு நம்ம கடிச்சா நமக்கு வந்து பாய்சன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கேட்டுக்கு எப்படி ப்ரோ? கேட் அப்படி இல்லை ப்ரோ, டாக் மாதிரி இல்லை, கேட்டோட இது வேற டாக் எடுத்து வேற பஸ் பட்டு ஒரு கேட் ஒரு வெளியிலேயே சுற்றுது ரோட்டுக்கு, வீட்டுக்கு வெளியே சுற்றுட்டு அது வந்து பைட் பண்ணிச்சுனா தான் பிரச்சனை, வீட்டில் இருக்கிற கேட்டு அப்படி இல்லை. அது பைட் பண்ணால் நமக்கு என்ன ப்ரோ, அவங்க வெளியே கேட்கலாம் கண்டிப்பாக ரேபிஸ் வரும் கொஞ்சம். ஆமாம், அதே சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாரோ வைரஸ் ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது ரொம்ப நல்லா. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டாக்ஸ் நிறையா வரும், கேட்ஸ்க்கு வருது, கேட்டுக்கும் கேட்டுக்கு வருது. வைரஸஸ்னு காமன் தான் அனிமல்ஸ். ஓகே, இப்படி கொரோனா வைரஸ் ஹியூமன் வந்துச்சு அந்த மாதிரி வைரஸஸ் காமன் தான். பாரோ வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ப்ரோ வரும் நம்ம கேட்டுக்கலாம்? மெயின்டெனன்ஸ் எப்படி இருந்தாலும் காற்று பரவிடும் ப்ரோ. ஓகே, மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது, அது அது பேபி இருக்கும்போது 50 days நீங்கள் வேக்சின் பண்ணிடும் கரெக்டாக. ஓகே, பண்ணலன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, 50 days பண்ணிட்டால் வந்து காப்பாற்றலாம், ஏன்னா இம்யூனி சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பேபிக்கெலாம், கிட்டன்ஸ்க்கு. ஸோ அதனால ஈஸியாக அட்டாக் ஆகிரும். அந்த வேக்சின் பண்ணிட்டால் பாரோ வைரஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணலாம், ஒரு வந்தாலும் காப்பாற்றலாம், ஒரு இம்யூனி சிஸ்டம் இருக்கும் பாடியில். இப்போ வந்து கேட்டுக்கு வந்து பாரோ வந்துச்சுன்னா எதை வச்சுருக்கோம் கண்டுபிடிக்கிறீங்க? சாப்பிடாது, 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 ரத்தம் வாந்தி எடுக்கும், பிளட் வாந்தி ரத்த கலந்து வரும், அது மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை தெரிஞ்சிடும் பார்த்தால கேரட் ஏதோ சரி சிக்காக இருக்குது அப்படின்னு டாக்டர் எடுத்து போதும் அவர் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர். ஸோ அதிலே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சாலும் வைரஸ் இருக்குது அப்படின்னு கஸ்டமர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா, கொடுக்குற காசுக்கு 1000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஒரு டோஸ் வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஒரு டோஸ் போட்டுக்கிறோம், சில பேர் வந்து இல்லைப்பா நானே போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க, அவங்க போடாமல் அப்படி தள்ளி வச்சுருவாங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடலாம் மறந்துருப்பாங்க. ஆமாம், தள்ளி வச்சுருவாங்க, அதனால வந்து என்னப்பா கேட்டு போயிருந்து போச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு, நான் அப்போ சொன்னேன் வேக்சின் போடணும் அப்படின்னு சொன்னால் ஓ அப்படி ஆமாம் என் பேர் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் உயிர் போயிடுச்சு கண்டிப்பாக, காசுன்ற முன்னாடி உயிரை வச்சு கம்பேர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. ஒரு 1000 rupees வந்து நம்ம அந்த இடத்துல யோசிக்க கூடாது. ஆமாம் கரெக்ட், நான் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து வேக்சினோட அவங்க கொடுப்பேன்,
ப்ரோ நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை கிட்டன் வந்து இப்போ அவைலபிள் சேல்ஸ்க்கு இருக்கு, என்னென்ன வெரைட்டி ப்ரோ இருக்கு? கிட்டன் எப்பவுமே கிட்ட அவைலபிளா இருக்கும் ப்ரோ. ஓகே, வெரைட்டி பதிலாக டால் ஃபேஸ், செமி டால் ஃபேஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்காங்களா இவங்க, என்ன வெரைட்டி ப்ரோ? இவங்க டால் ஃபேஸ் ப்ரோ, பியூர் டால். இதுவும் டால் தான். ஓகே, என்ன பிரைஸ் ப்ரோ? ரொம்ப சூப்பரா இருக்காங்க கேட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா வித் வேக்சினேஷன் வந்து 7.5 வரும் ப்ரோ. 7.5 வரும். இப்போ நம்ம சேனல் பாத்துட்டு வரனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ? ஆமா, கண்டிப்பா பண்ணி தருவோம். பட் யாருக்காவது வேக்சின் இல்லாம வேணும்னா கூட 1K மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, 1K எக்ஸ்ட்ரா வேக்சினேஷன் கேட்போமே. டோட்டலாக சிறிதாக சொல்லுவோம். ஸோ வேக்சின் போட்டுட்டு வேக்சின் ரெக்கார்டு புக் கூட தான் நம்ம தருவோம் ப்ரோ. சில பேர் வந்து தள்ளி விட்டுருவாங்க வேக்சின் போடாமல், அப்புறம் போட்டுருவாங்க. அது ரொம்ப பிரச்சனை வரும் ஃபியூச்சரில். ஓகே ப்ரோ, இந்த கேட்லாம் எவ்வளோ ப்ரோ வருது? இந்த கேட்லாம் இந்த கேட்ல பாத்தீங்கன்னா 6.5K ப்ரோ. 6.5K வரும். அது அதிகமா கிரே இருக்கும் பிளாக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் கேலிகோ. ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ் கேலிகோலாம் கிடையவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் வாங்குறதுக்கு. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது கேலிகோ? கேலிகோ வந்து 7.5 ப்ரோ. இதே ப்ரைஸ். ஆமாம், இதுவுமே ஒரே ப்ரைஸ் தான் வருதா ப்ரோ? இது வந்து வித்தவுட் வேக்சின் 7.5 ப்ரோ. ஓகே, வேக்சின் போட்டோன்னா 1K. வேக்சின் போட்டே 7.5 தான். ஆமாம், அது வேக்சின் போட்டு தான். ஏன்னா அதோட கலர் வேறு, இதோட கலர் வேறு. கேலிகோ இருந்து ஒரு தனி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க கேலிகோக்கு. ஓகே ப்ரோ, நம்ம கிட்ட இப்போ கிட்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம், அடல்ட் என்ன ப்ரோ? அடல்ட் பார்க்கலாமா? அடல்ட்டாக பார்க்கலாம் ப்ரோ. அடல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம சேல் பண்ண மாட்டோம், மோஸ்ட்டாக கிட்டன்ஸ் தான். யாராச்சும் வேணும், நான் ப்ரீடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நான் வந்து தருவோம் அடல்ட்டு. மேலே இருந்தாலும் ஃபீமேல் தான் சரி, நம்ம கண்டிப்பாக பெஸ்ட் இதை பண்ணிக்கணும். அடல்ட் வந்து காஸ்ட் கம்மியாக வரும். கைஸ் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கேலிகோ வந்து வளர்ந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அடல்ட் ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். அடல்ட் சைஸ் வந்தால் எப்படி தான் இருப்பாங்க? ஸோ ப்ரோ, இது வந்து லைட் கேலிகோ. ஸோ கலர் பார்த்தா தெரியும், டார்க் கேலிகோவில் சொன்ன மாதிரி பிளாக் இருக்கும், லைட் கேலிகோவில் வந்து கிரே இருக்கும் ப்ரோ. நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க ப்ரோ இவங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேட். இது பேர் பார்த்தீங்கன்னா ஹுரேரா. ஓகே, இது வந்து டால் ஃபேஸ் கிடையாது, செமி டால் ஃபேஸ். சரி, ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம். இது வந்து செமி டால் ஃபேஸ் வந்துன்னா கண்ணில் தண்ணி போகும், அது வந்து காமன் தான். நிறைய பேர் வந்து என்ன ஏதாவது ப்ராப்ளமா, அது ட்ரீட்மெண்ட் இல்லையா, ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இது அதெல்லாம் நேச்சர், அதோட நேச்சர் அது. ஸோ இது ஐஸ்க்கான தண்ணி வர்றதுக்கும் அந்த ப்ராப்ளம் சம்மந்தமும் இல்லை, இது வந்து இந்த நேச்சர். ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க, கன்சீவ் ஆகி 30 days. ப்ரோ ஃபியூச்சரில் இவங்களோட கிட்டன்ஸ்மே அவைலபிளாக இருக்குமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஒரு கேட்ரி செட் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், எவ்வளோ இடம் இருந்தால் ஒரு கேட் வளர்க்க முடியும் ப்ரோ? வீட்லேயே முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணணும் ப்ரோ. ஓகே, ப்ரீடிங் பண்ண ஒரு கிட்டனை வாங்கி அதை வளர்த்து ப்ரீடிங் பண்ண தான் கேட்டோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து வளரும் நாலேஜ். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங் பண்ணிட்டு கிட்டன் வந்த அப்புறம் தான் கிட்டன் எடுத்தாலும் சேல் பண்ண நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு வர கிட்டன் செட்டை வந்து நீங்கள் அதை வச்சுக்கணும். ஆமாம், வச்சுக்கணும். அதுலேருந்து ப்ரீட் எடுக்கணும், அதை அப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்கிறீங்க? டெவலப் பண்ணோம், இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடும். ஸோ இப்போ வந்து டைம் எடுக்கும். டாக்ஸ்லாம் வந்து ஒரு பேக்ஸ் இருக்க பப்பீஸ் வந்து மேட் பண்ணால் இன்பீட் ஆகும், ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இஷ்யூலாம் வரும், லெக் பெண்ட் அந்த மாதிரிலாம் வரும். கேட்டுக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக் இஷ்யூலாம் வருமா எப்படி ப்ரோ? இப்போ ஒரே பேட்ச்லேருந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்து மேட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வருமா? சம்டைம்ஸ் ஒரே பேட்ச்சில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மேட் பண்ணி குட்டியே வராது. ஓகே, வராது, ஒன்றும் வந்தால் வரும் இல்லைன்னா வராது, ஜெனட்டிக் இஷ்யூலாம் வராது. ஏன்னா வந்து ஜெனட்டிக் ரெண்டும் இருக்கனால வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ வராது. ஸோ என்ன சொல்கிறதுன்னா பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு மதரோட கிட்டனோ வேறு ஒரு மதர் கிட்டனோ மேரேட் பண்ணுறது பெஸ்ட். என்னோட நல்லது. ஆமாம், இப்போது நீங்கள் ஒரு 5 கிட்டன்ஸ் வருது ஒரு பேஸ்டில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்கன்னா அதை ஃபீமேலோட வச்சுக்கணும், மேலெல்லாம் விற்றுருங்க. ஓகே, விற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ஃபீமேல் வளர்ந்தப்பறம் மேல் வெளியிலேருந்து ரெண்டுக்கு மட்டும் 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டு. ஓகே, அதை ரெண்டுக்குமே மேல் நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. ஆமாம், ப்ரோமோ ஸ்டெட்டெல்லாம் கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. கேட்டுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கா ப்ரோ ஐஸில்? க்ரீன் ஐ இருக்குது, ப்ளூ ஐ இருக்குது, ரெட் ஐ இருக்குது. ரெட் ஐலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இதாக அதெல்லாம் கடிச்சுலாம் ரொம்ப அது லக்கு அதெல்லாம். ரெட் ஐயில் ரெட் ஐ வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ காஸ்ட் உங்களுக்குமே அந்த ஐக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் மாறும். ஆமாம், ஐக்கு ஏற்ற கண்டிப்பாக ரேட்டு மாறும். நார்மல் ஐ தான் இந்த ரேட்டு. ஸோ எப்போ வந்து ஒரு கிட்டன் பர்த்து கேட் பர்த் தருதுன்னா 55-60 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டனோட ஐஸ் பார்த்தீங்கன்னா கிரே தான் இருக்கும். கிரே தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மாறும். கிரே அதுக்கப்புறம் தான் காப்பர் கலரில் மாறும்.
ஸோ வந்து ப்ளூ ஐஸ்க்கு மட்டும் பிறந்தோட ப்ளூ இருக்கும், பிறக்கும் போதே ப்ளூ இருக்கும், அதுக்கு மட்டும் ப்ளூ இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரேர் கலரு, அவன் ரேர் ரேர் டைப் அது. ஃபாதர் ப்ளூ ஐ மதர் ப்ளூ ஐ இருந்தாலும் ஒரு கிட்ட இருந்தால் ப்ளூ ஆயிரும் அஞ்சு கிட்ட இருந்தால், அதில் ரொம்ப ரொம்ப ரேர். அதனால ப்ரைஸ் 15K விற்பாங்க அது. நம்ம வந்து 7K ஒரு 8K அந்த மாதிரி தான் கொடுத்துரும் ப்ளூ ஐஸ். ஒரு 1000 எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்க? ஆமாம், அவ்வளோதான். நிறைய பேர் 15K சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஆ, அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது, பெஸ்ட் இல்லை சொல்லுவேன். ஏன்னா அது ஐஸாக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம். வந்து கரெக்டாக எப்படி ப்ராப்பராக மேட் பண்ணலாம், எப்படி வந்து பில்டிங் பண்ணலாம் ப்ரோ? ஃபீமேல் ஹீட்டில் வந்துச்சு அப்புறம் ஒரு 10 ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, 15 வந்து செஞ்சு பீரியட்ஸ் ஆகி ஹீட் வரும். ஸோ வந்து ஹீட் 10 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வந்துடும். ஸோ அந்த 1.5 பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டிங் பண்ணலாம் ப்ரோ. நம்மக்கிட்ட கேட் இல்லாமல் வேறு என்னென்ன ப்ரோ கிடைக்கும்? கண்ணு பேர்ட்ஸ் கிடைக்கும் ப்ரோ, கண்ணு வெரைட்டி. சம்டைம்ஸ் நம்மகிட்ட சப்ளை இருக்குது, அது யாராச்சும் வேணும்னா பேர்ட்ஸ் வேணும்னா வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஸோ மக்காவை கூட ஒரு தடவை கொடுத்துருங்க, மக்காவை பேரட்டி. இல்லை பெஸ்ட் இருக்கும், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பேரட் சொல்லுவாங்க அது. 2 lakh 2 L அந்த மாதிரி, 2-2.5 L வர அந்த மாதிரி வரும். அது காக்கோட்டோ கிரே பேரட்டு அதெல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேட்ஸ் தான், பேர்ட்ஸ் வேணா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ப்ரோ. இப்போ வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி பண்ணுறீங்க? இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா நம்ம கிட்டே எப்படி கேட் வாங்கணும்? ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா நானே தான் டோல் டெலிவரி பண்ணுவேன் ப்ரோ வீட்டுக்கு வந்து. அது வந்து சார்ஜஸ் வந்து ஆகும், லொக்கேஷன் பற்றி மாறும். ஸோ தமிழ்நாடு சென்னைக்கு வெளியில் தமிழ்நாடுக்குள்ளே தான் வந்து பஸ்ஸில் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் ப்ரோ, பாஸ்கெட்டில் போட்டு. ஸோ கேட் சேஃபாக இருக்கும். ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் ரெஸ்பான்சிபிள். அது ஓகே, நம்ம தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லேண்டுக்கு போன வரையும் நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ். நான் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு, அது அது தனியாக சார்ஜஸ் இருக்கும். ஸோ வந்து கிட்டன்ஸ் போகிற வழியில் வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணிடும். ஓகே, அதை வச்சு கஸ்டமர் சொல்லுவாங்க இல்லை என்ன பண்ணிச்சு. ஸோ அதை வந்து நான் எத்தனை முதல்ல கிட்டன் கைக்கு வந்தாலும் வாஷ் பண்ணிடணும், பாத் பண்ணிடணும். கேட் வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் குளிக்க வைக்கலாம், எத்தனை நாளைக்கு அப்புறம் குளிக்க வைக்கலாம்? 60 days 65 days அப்புறம், 65 days அப்புறம் பாத் பண்ணலாம். பாத் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு கேட் வந்து பாத் பண்ணலாம்? மந்த்லி மந்த்ஸ் பண்ணால் 30 days மந்த்ஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து எவ்ரி வீக் பண்ணி சிக்கா எனக்கு கேட்டு. ஓகே ப்ரோ, நம்ம காண்டாக்ட் நம்பர் ப்ரோ? காண்டாக்ட் நம்பர் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டேன், 8807-61-6735 இதான் எனக்கு காண்டாக்ட் நம்பரு. எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து கால் பண்ணி கூட கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்கலாம் ப்ரோ. கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.